Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. ஒவ்வொரு ஆண்டும் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தும் புதிய மாடல் போன்கள் ஒட்டுமொத்த டெக் உலகினர் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஆப்பிளின் 13வது ஜெனரேஷன் போன்கள் செப்டம்பரில் விற்பனைக்கு வரவுள்ளன. 2020 வெளியான ஐபோன் 12-க்கும் ஐபோன் 13-க்கும் பெரிய அளவில் வேற்றுமைகள் இருக்காது என சொல்லப்படும் நிலையில் புதிய மாடலில் கேமராக்களின் தரம் அல்ட்ரா வைட் லென்ஸ் மற்றும் பெரிஸ்கோபிக் லென்ஸுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. எல்இடி திரையின் வேகத்தை கட்டுப்படுத்தும் ரெஃப்ரெஷ் ரேட் இதுவரையான மாடல்களில் 60 frames per second என இருந்தது. அது 120 Hz ஆக மாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப அதிவேகமாக செயல்படும் A15 பயோனிக் சிப் ப்ராசஸர் புதிய மாடலில் இடம்பெற உள்ளது. மேலும் ஐபோன் 8-க்கு பிறகான மாடல்களில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இடம்பெறாதது பயனாளர்கள் மத்தியில் பெரும் குறையாக இருந்து வந்தது. அதனை போக்கும் வகையில் 13-ல் ஃபேஸ் ஐடியுடன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இடம்பெறுகிறது. அதேபோல் நாட்சஸின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஐபோன் 13-ஐ வயர்லெஸ் சார்ஜர் லைட்னிங் கேபிள் மூலமாக சார்ஜ் செய்து கொள்ளலாம். அதேநேரம் முந்தைய மாடல்களை காட்டிலும் அதிக நேரம் பயன்படுத்துவதற்கு ஏற்ப பேட்டரியின் தரமும் உயர்த்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 24 முதல் விற்பனைக்கு வரவுள்ள ஐபோன் 13-இன் விலை 70,000 ரூபாயிலிருந்து தொடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் அமெரிக்காவிலும் சில வார இடைவெளியில் மற்ற நாடுகளிலும் ஐபோன் 13 விற்பனைக்கு வரும்.